இன்றைய மன்னா லூக்கா 24வது அதிகாரம் 45வது வசனம். லூக்கா 24:45. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி. இந்த வார்த்தையில பார்க்கிறோம், வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்தாராம். சீஷர்களுக்கு அவர் காட்சி கொடுத்த பொழுது அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துவதற்கு ஏதுவாக அவர்களுடைய மனதை திறந்தாராம். தம்மை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மனதை திறந்தாராம். கண்களை திறப்பது மாத்திரமல்ல, மனதையும் திறக்க விரும்புகிறார். எதற்காக நம்முடைய மனதை திறக்க விரும்புகிறார் என்றால், வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி. ஏனென்றால் இந்த வேத வாக்கியங்களிலே அவருடைய பிறப்பை குறித்து, அவருடைய மரணத்தை குறித்து, அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து, அவருடைய இரண்டாம் வருகையை குறித்து எல்லாமே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சீஷர்களுக்கு அதற்காக தான் சொன்னார், இந்த வேத வசனங்களை நீங்கள் அறிவதற்கு உங்களுடைய மனம் திறக்கப்பட வேண்டும். அவர்களுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட அவரை அறிய வேண்டும் என்றால், அவருடைய வேத வாக்கியங்களை அறிய வேண்டும் என்றால், நம்முடைய இருதயம் திறக்கப்பட வேண்டும், நம்முடைய மனம் திறக்கப்பட வேண்டும். இதை யார் செய்ய முடியும்? உயிர்த்தெழுந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு செய்ய முடியும். நம்முடைய ஜபம் இதுவாக இருக்க வேண்டும், என்னுடைய இருதயத்தை திறந்தருளும், நான் உம்மை அறிய விரும்புகிறேன், உம்மை அறிந்தால் என் இருதயத்தில் இருக்கிற கலக்கங்கள் நீங்கும், என் இருதயத்தில் இருக்கிற சந்தேகங்கள் நீங்கும், என் இருதயத்தை பிடித்திருக்கிற பயம் நீங்கும். இன்றைக்கு உயிர்த்தெழுந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு முன்பாக நிற்கிறார். உங்களுடைய இருதயத்தை இன்றைக்கு அவர் திறக்கப் போகிறார். அவருடைய வேத வசனங்களை அறியவும் அதன் மீது விசுவாசமாக இருக்கவும் உங்களுக்கு உதவியாக இருக்கும்படி நான் உங்களுடைய மனதை அவர் திறக்க விரும்புகிறார். ஜெபிப்போமா. தகப்பனே, எங்களுடைய இருதயத்தை ஒப்புக் கொடுக்குறோம், எங்கள் மனதை திறந்தருளும் அப்பா. எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா கலக்கங்களும் நீங்கட்டும், பயங்களும் நீங்கட்டும். அநேக நேரங்களில் வேத வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம், ஆனால் அதை உணர்ந்து கொள்ள முடியவில்லை, அதனுடைய வெளிப்பாடுகளை அறிந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் எங்களுடைய இருதயம் இன்னும் திறக்கப்பட வேண்டுமே. திறக்கப்படாமல் இருக்கிறபடினால், எங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படாமல் இருக்கிறபடினால் அறிய முடியவில்லை. இன்னுமே அறிவதற்கு ஏதுவாக எங்கள் இருதயத்தை திறந்தருளும். நீதியாளின் இருதயத்தை திறந்த தேவன் எங்களுடைய இருதயத்தை திறந்தருளும். எங்களுடைய மனதை திறப்பீராக. எல்லா அடைக்கப்பட்டிருக்கிற காரியங்களும் திறக்கப்படுவதாக. கர்த்தர் அற்புதங்களை செய்ய இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதத்தின் நாளாய், ஆசீர்வாதத்தின் நாளாக இருக்கட்டும். பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.